அருணதி குப்புசாமி அவர்களை இன்றைய சிந்தனையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா, கிளியரா கேட்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உஷாமாவுக்கு வாழ்த்துக்கள், ஜம்புலிங்க ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த வேதாத்திரிய விருட்சத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாத்திரியம், இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே நம்முடைய மகரிஷியினுடைய சிந்தனைகளை நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த கொரோனாவினால நமக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த வாய்ப்பு பெரும்பாலும் எல்லோருக்கும் துன்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த துன்பத்துக்கு காரணம் நாம சரியான வகையில் இயற்கையை பயன்படுத்தி கொள்ளாதது தான். இப்போ நாம் இந்த சிந்தனை என்ன செய்யலாம்னா, மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடவுள் வாழ்த்து பாடல், அந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். எனக்கு இந்த மனவளக்கலையை வலிந்து, அதாவது நான் முதல் புத்தகம் படித்தேன் மனவளக்கலைக்கு, நம்ம மகரிஷியினுடைய கருத்துக்களை கேஜி சாமி அவர்கள் புத்தகங்களாக மாற்றி அமைத்து கொடுத்திருந்த ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, நிறைய விளக்கங்கள், பலவிதமான கருத்துக்கள் நம்முடைய தேடுதல் இருந்ததுனால மனசுக்கு பிடித்து இருந்தது. ஆனால் அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருவான்மியூருக்கு செல்ல வேண்டும் என்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அப்போ பணி செய்து கொண்டிருந்தேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில். குன்றத்தூர்லேருந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதனால் இடையில எங்கேயும் நாம் கற்றுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு திருவான்மியூருக்கு போய் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்த போது, அந்த சமயத்தில் குன்றத்தூரில் ஒரு ஆசிரியர் மனவளக்கல் நடத்திக்கிட்டு இருக்கார் சனிக்கிழமை சனிக்கிழமை, எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணாரு, எங்கள் தந்தை ஒரு பள்ளிக்கூடம், வள்ளுவர் நடுநிலை பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம் இங்கே நடத்திட்டு இருந்தார். அந்த பொறுப்பு எங்கள் கையில் இருந்தது. அதனால் அவர் எங்களை அணுகி ஒரு சின்ன மகரிஷனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொடுத்து, மனவளக்கலை பற்றிய பேம்லெட்லாம் கொடுத்து, ஐயா நான் சனிக்கிழமையில் மன்றம் நடத்திட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடத்தணும்னு அன்பர்கள் கேட்குறாங்க, அதுக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் இங்கே இடம் கொடுங்க அப்படின்னு அவர் என்ன கேட்டார். நான் என்ன திருவான்மியூர் போனோம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஸ்கை என்னை நோக்கி வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை கொடுத்துட்டு என்னன்னு போய் அங்கே உட்காந்து பார்த்தேன். எங்கள் தந்தையார் எனக்கு வந்து உடற்பயிற்சி வேறு விதத்தில், அவர் காலையில் செய்வார், கூடவே நானும் செய்வேன். ஆன்மீகத்தில் நம்ம மாணிக்க வாசகர்னுடைய பாடல், அவருடைய இந்த புத்தகத்தை திருவாசகம் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு பாடல்களை அவரும் படிப்பார், எனக்கும் படிக்க சொல்லி கொடுப்பாரு. என்னுடைய பாட்டி இந்த ஆன்மீகத்தில் என்னை ஈடுபடுத்துவதற்காகன்னு இல்லை, ஆனால் வாழ்க்கை முறையிலேயே காலையில் பெரும்பாலும் இட்லி எல்லாம் கிடைக்காது, பழைய சாதம் தான் சாப்பிடுவோம். இட்லி கிடைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போது எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டு பிள்ளையாருக்கு எதிர்க்க, விநாயகனே வெவினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனும் தன்மையினால் கண்ணீர் பணிவின் கனிந்து அப்படின்னு பாட்டு பாடின பிறகுதான் இட்லி கிடைக்கும். ஆகக்கூடிய அந்த பாட்டுக்கு அர்த்தம் அப்போ தெரியவே தெரியாது. ஒரு 6 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்க படித்தவங்க இல்லை, செவி வழி கேட்டு தான் இந்த பாட்டை அவங்க சொன்னாங்க.
அதே வழியில அவங்க சொன்னதை கேட்டு நானும் பாடிட்டு இட்லி சாப்பிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு எப்ப பொருள் தெரிஞ்சதுன்னா 1995 நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் அதுக்கு பொருளே தெரிஞ்சது. அதுல பக்தி மார்க்கம் இல்லை அந்த பாடல்ல. விநாயகனே வெவ்வினையை வேறு இருக்க வல்லான். விநாயகன்னா என்னன்றத மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. நம்ம 5 புலன்கள் தான், அதன் மூலமாக கிடைக்கும் அறிவு. விநாயகனே வெவ்வினையை வேறு இருக்க வல்லான். அதனால நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நம்முடைய 5 புலன்களை சரியாக பயன்படுத்தாதது. இன்னைக்கு குரானாவுக்கும் அதான் காரணம். என்ன சொல்றாங்க குரானா நம்ம பாதிக்காம இருக்கணும்னு? கைய கழுவுங்க, வாய கவர் பண்ணிக்கங்க, மற்றவர்கள் கூட நெருக்கமாக நின்று பழகாதீர்கள். இதெல்லாம் என்ன? இது சாதாரணமா ஒரு ஆரோக்கிய நடைமுறை. அது குரானாவுக்காக வேணும் இல்லையே. அதனால விநாயகனே வெவ்வினையை வேறு இருக்க வல்லான்னா புலன்களை சரியான முறையில் பயன்படுத்தி மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது பாதிப்பு ஏற்படாத வகையில் பார்க்கணும்னு தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. விநாயகனே வேட்கை தெளிவிப்பான். இன்னைக்கு கூட கொரோனா நம்மை பாதிக்காம இருக்கணும், நம்ம இந்தியாவை பாதிக்காம இருக்கணும், தமிழ்நாட்டை பாதிக்காம இருக்கணும், உலகத்தை பாதிக்காம இருக்கணும்ன்றதை அழுத்தமாக நாம் மனதில் கொண்டால் கொரோனா ஒண்ணும் செய்யாது. அதனால அது தன்னுடைய அறிவுரை சொல்ற வேலையை முடித்து கொண்டு அது போயிடும். ஆனா அறிவுரையை நாம கடைபிடிக்கணும். கொரோனாவுக்கு மட்டும் இதை பயன்படுத்தி கொண்டு திருப்பியும் பழையபடியே போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமான தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. இயற்கையை முழுமையாக நாம் மதித்து அதை போற்றி வணங்க வேண்டும்ன்றதுதான் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு அர்த்தம் எப்ப தெரிஞ்சதுன்னா மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது. சிவபிரகாசம் என்பவர் என்னுடைய இங்கே இருக்கிற ஞானகுரு. அவரு மூலமா தான் நானும் மகரிஷிய அடைந்தேன். அவரு என்ன விதமாக என்னை அருள்நிதி ஆக்கினாரோ அதே மாதிரிதான் மற்றவர்களையும் நாம் அருள்நிதியாக ஆக்க வேண்டும் என்பதுதான். அதாவது நான் வேணாம் வேணாம்னு சொல்ல அவரு நீ செய்யு செய்யும் சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன ஆழியாருக்கு அனுப்பிச்சு அருள்நிதி ஆக்கினார். எல்லோரும் செய்யற மாதிரி நானும் என்ன பண்ணேன்னா அருள்நிதி சர்டிபிகேட்டை வாங்கி வந்து சிவபிரகாசம் ஐயாவில் கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க, இனிமேல் என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு தான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா மகரிஷி ஒரு விருப்பம் வச்சிருக்க, மனவளக்கலை மன்றம் சைதாப்பேட்டையில இல்லை, உங்களுக்கு சைதாப்பேட்டையில ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் நீங்க மன்றம் துவங்கணும் அப்படின்னு. என்னங்க இன்னைக்கு இப்பதாங்க நான் பயிற்சியை எடுத்துட்டு வந்திருக்கேன். மன்றம் துவங்கணும்னா அனுபவம் வேணும்னு, அனுபவம் எல்லாம் தன்னால இருக்குதுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து 7ஆம் தேதி அருள்நிதி, ஜனவரி 7ஆம் தேதி அருள்நிதி, ஜனவரி 26ஆம் தேதி விடுமுறை, அவரும் அரசு பணியில தான் இருந்தார். ஜனவரி 26ஆம் தேதி சைதாப்பேட்டையில மன்றம் துவங்கி என்னை அருள்நிதி ஆகிட்டார். நான் பயிற்சி எடுத்தது 400 பேரோட ஒரு பயிற்சி எடுத்தேன் ஆழியார்ல. அடுத்த வருஷம் கடைசியில அங்க போய் மௌனத்துக்கு போய் சேர்ந்திருந்த போது அந்த 400 பேர்ல ஒரு 100 பேர், நான் தான் ஒரு மாசம் முழுசா இருந்தேன், சில பேர் அந்த கடைசி வாரம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லோரும் நீங்க பொறுப்பாசிரியரா இருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய ஆசான் சிவபிரகாசம் ஐயா என்னை ஒரு இந்த தொண்டு செய்வதற்கு தூண்டி விட்டார். அது மட்டும் இல்லை, நான் அந்த ஒரு வருஷமும் 6 பேருக்கு தான் தீட்சை கொடுத்தேன். அதுல ஒருத்தர் கருணாகரன், இன்னைக்கு சைதாப்பேட்டையில சிறப்பாக மன்றம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கருணாகரன், அவர் மூலமாக அங்க பணி செய்து சிறப்பான முறையில
கற்றுக்கொண்டேன். உண்மையிலேயே அருள்நிதி பயிற்சியில கலந்து கொண்டேன். ஆனா முழுசா எப்ப கத்துக்கொண்டேன் என்றால், ஆவடியில நம்ம சுப்பிரமணியம் பேராசிரியர், அப்புறம் உலகநாதன் என்ற இன்னொரு பேராசிரியர், ரெண்டு பேர் தான் அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உடற்பயிற்சி சேகர், இப்ப சேகர் மட்டும் சொல்றாங்க, உடற்பயிற்சியை கட் பண்ணிட்டாங்க. அந்த உடற்பயிற்சி சேகர் என்பவர்களுடைய விளக்கங்களும், நம்ம தலைவராக இருந்த அருளானந்தம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் எனக்கு இந்த மனவளக்கலையில ஈடுபாடை அதிகமாக்கியது. அதுக்கப்புறம் பணி ஓய்வு பெற்ற பிறகும் அந்த சமயத்துல இன்னொரு சிக்கல் வந்தது. இந்த நிர்வாகம் தான் இருந்தது வழிய அதிகமாக நான் வந்து பயிற்சியை கற்றுக்கொள்வதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எல்லா அப்பெல்லாம் ஒரு 400 பேர் தான் தமிழகம் முழுமைக்குமே பேராசிரியர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நமக்கு அகத்தாய்வு, இப்பெல்லாம் இப்ப மாதிரி ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் அகத்தாய்வுகள் கிடையாது. ஒரு நாள் அது மட்டும் இல்லாம ஒரு அகத்தாய்வுக்கும் இன்னொரு அகத்தாய்வுக்கும் 1 மாசம் இடைவெளி இருக்கணும். அப்படிலாம் வைத்து ஒரு பேராசிரியர்கள் குறைந்து இருந்த காலத்துல எல்லா பேராசிரியர்களும் முனிரத்ன ஐயா, கலாசி தம்பி அம்மா, அந்த மாதிரி அன்பர்களை எல்லாம் கூப்பிட்டு அகத்தாய்வு நடத்தி அவங்க சொல்லும் பொழுது அதையும் கேட்டு நான் வளர்ந்தேன். அந்த வகையில வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மகரிஷி இந்த சிறப்பு பத்தாது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அங்கிருந்து என்னை வெளியேற்றினாங்க. அந்த சமயத்துல நான் இந்த போரூர் சக்தி நகர்ல ஒரு மன்றம் துவங்க வேண்டும் என்பதற்காகவே நான் தீட்சை கொடுத்தவர் தான் துரைராஜ் ஐயா கூட. அவரு மன்றம் துவங்கினார். துவங்கிய உடனே அது ஒரு புதன்கிழமை துவங்கினது. எல்லா புதன்கிழமைகளிலும் என்னை வந்து ஒரு இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். அதுக்காகவே தான் இந்த விளக்கங்களை படித்து அதுக்கான விளக்கம் சொல்றது என்ற பயிற்சியாக ஆரம்பித்தது. அது 2002. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பொறுத்து 2006 கல்வி அமைப்பில் இதையெல்லாம் ஈடுபடுத்தி ஒரு கல்வி கல்லூரியில் படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம மன்றத்திலேயே படித்து ஒரு சனி ஞாயிறுலேயோ அல்லது மற்ற அவங்கவுங்களுக்கு சௌகரியமான நேரத்திலேயோ படித்து மேம்படலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ ப்ரொஃபஸருங்கள்லாம் யாரும் கிடையாது. ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பு சர்க்கரை அப்படின்ற போது, அது போல போரூர் சக்தி நகருக்கு இழுப்பு சர்க்கரைக்காக நான் ஆசிரியராக இருந்தேன். அப்போ படித்தவங்க தான் உஷாம்மா, அவங்க இவர் ஜம்புலிங்க ஐயா அவனுடைய மனைவி நிர்மலாம்மா, முதல்ல அவங்க தான் படித்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஜம்புலிங்கம் படித்தாரு. பல ஆசிரியர்கள் இன்னைக்கு ஒரு தெலுங்கு தாய்மொழியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரம்மா இன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு தவ மையத்தை இந்த கல்வி அமைப்புக்கு துணையாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் கூட நான் கத்துக்கிட்டது தான். அதுக்கு முந்தி நான் கல்லூரி நடத்தலை, வகுப்பு நடத்தலை, கிளாஸ் நடத்தலை. ஆனாலும் சிறப்பான முறையில் செயலாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை துர்ராஜ் ஐயா கொடுத்தாங்க. என்னிடம் கற்றவர்களும் சிறப்பான முறையில இப்ப தொண்டாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பேச உட்கார்ந்தோம்னா மகிழ்ச்சியே நமக்கு என்னென்ன சொல்லணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல சைதாப்பேட்டையில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு ஒரு பெரியமான அருட்பேராற்றல்னா என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது வரைக்கும் நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அந்த சமயத்துல என்னமோ எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கேட்ட பிறகு நினைச்சு பார்த்தேன், அருளை உடையது, பெரியது, ஆற்றல் உடையது, அவ்வளவுதான் 3. அப்ப முதல்ல 3 தான் சொல்ற, காலத்தை இணைக்கல. அந்த 3 தான் பேரா வந்திருக்கு.
அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொன்னதும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைவு. அது போலவே இவங்க நம்ம கிட்ட பயின்றவர்கள் பயிற்சி தொடர்வதற்காக பூந்தமல்லியில ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த போது தமிழ்ச்செல்வி அம்மா வந்து என்கிட்ட ஒரு வாழ்த்து கேட்டாங்க. ஐயா, நான் முகத் அகத்தாவை நடத்த போறேன், நீங்க என்னை வாழ்த்தி அனுப்பணும் அப்படின்னா. சரிம்மா அப்படின்னு, நல்லா நீங்க செய்யுங்க. ஆனா எல்லா தத்துவத்தையும் ஏற்கனவே மகரிஷி கொடுத்துட்டாரு, நாம அதை திருப்பி நம்மால முடிந்த வரைக்கும் சொல்ல போறோம். சபையை அறிந்து, சபையில யார் இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நாம சொல்லணும். மாணவர்களா இருந்தா ஒரு விதமாகவும், இளைஞர்கள் அப்படி இருந்தா ஒரு விதமாகவும், முதியவர்கள் இருந்தா ஒரு விதமாகவும் நாம சொல்லணும். சமமா சொல்லக்கூடாது. உதாரணமா நீங்க காயகல்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பசங்க கையில மாணவர்கள் சொன்னா, ஆமா இப்ப சொல்ல வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஞாபக சக்தியை பத்தி சொல்லணும். இளம் மக்களாக இருந்தா அவர்களுடைய குழந்தை வளர்ப்பு, அவர்களுடைய வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய சிறப்பு, அதை பத்தி எல்லாம் சொல்லணும். முதியவர்களாக இருந்தா அவங்க கிட்ட சொல்லணும், நோய் இல்லாமல் வாழலாம், நீண்ட காலம் வாழலாம் அப்படின்றத. அது போல நாம சபைக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். ஏற்கனவே மகரிஷி எல்லா தத்துவங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார், நாம கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம ஸ்பூனு சின்ன சின்னதா இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பூன்ல கொடுத்தா எரிச்சல் வரும் கேக்குறவங்களுக்கு. அகப்பையிலையும் கொடுக்க கூடாது, அது திகட்டுதல் உண்டாக்கும், ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் வரும். அதனால சிறப்பான முறையில ஸ்பூனாக இருந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த முறையில இந்த விளக்கங்களை நாம் அளிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வாழ்த்தி அவங்க கேட்டுட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. அப்ப சந்திரான்னு ஒரு மாணவி அங்க இருந்தாங்க, பொன்னமல்லியில அங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நானு இது எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில கேட்டேன். நீங்க தான் பெரிய நல்ல ஸ்பூன் ஆச்ச அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சாங்க. அது அந்த ஒரு கமெண்ட் எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. இந்த தத்துவம், இந்த விளக்கமே நான் எதுவும் உருவாக்கி சொல்லல, அவங்க கேட்டதும் சொன்னேன். அப்ப இது எப்படி வந்தது? வேதாத்ரி மகரிஷி தான் எந்தெந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அளித்து கொண்டே இருக்கிறார். அத நாம நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் விளக்கத்துல சந்தேகம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சரியா பண்ண முடியறது இல்லை. நாம இந்த வகுப்பு நடத்துறதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆலியாரில் ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு கூட்டு போனாங்க. போய் அங்கே தங்கியிருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியான காலம். ஒரு மாசம் இடையில ஒரு 15 நாள் பொறுத்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு அனுமதி. அதோட சேர்ந்து நல்லா தான் இருந்தது. ஆனா வகுப்பு நடத்துறதுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லியே கொடுக்கல. ஏன்னா சொல்லி கொடுக்க அவர்களால் முடியவில்லை. காரணம் இந்த குறை சொல்றதுன்னு இல்லை, ஆனா இருக்கிறத நான் சொல்றேன். அங்க ஒரு 4 அமைப்பு இருக்கு. உணவு அளிக்கக்கூடிய அமைப்பு, இந்த பயிற்சிகளை அளிக்கக்கூடிய அமைப்பு, தங்குவதற்கு இடமளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அலுவலக அமைப்பு, நிர்வாக அமைப்பு. இந்த 4 ஒரு இணக்கமாக செயல்படலை, இன்னமும் கூட தான் படலை. ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தரை கேளுங்கன்றாங்க. அதனால சரியான முறையில மனவளக்கலை இயங்க முடியல. மகரிஷியினுடைய கருத்துக்களை நாம கடைபிடிக்க முடியல. சாதாரணமா என்ன சொல்றேன்னா, நானே செய்யலதான், நானே முழுசா ஒரு நாள் காலையில எழுந்தோம்னா 25 வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா உலக சமாதானம் வந்துடும். உலக மக்கள் அனைவரும் காலையில எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 25 சொன்னால் 45 உலக சமாதானம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். வாழ்த்தும் பயனும்
கட்டுரையில. ஆனா நம்மால செய்ய முடியல, ஏதாவது ஒரு சிக்கல் வந்தது. அடுத்தது, இந்த உலக சமாதான வழிக்கு பல முறைகளை அவர் சொல்லியிருக்காரு. அந்த முறைகள்லாம் சொல்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். ஆனா அவர் ஒரு வழி சொல்லியிருக்காரு, ஆதரவற்ற குழந்தைகளை வளர்க்கும் திட்டத்தை ஆரம்பிங்கன்னு. இதையா இன்னும் மனவளக்கலை நம்ம சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஆரம்பிக்கலன்னு எனக்கு இன்னும் தெரியல. இந்த மாதிரி சிறப்பான தத்துவங்களை கொடுத்திருக்காரு மகரிஷி. நடைமுறைப்படுத்துறதுல நம்மால ஒரு நிறைய சிக்கல்கள், ஒரு மனம் ஈடுபாடு இதெல்லாம் இல்லாம இருக்கு. இப்போ இதற்காகத்தான் நான் இன்றைய சிந்தனையில என்ன சொல்ல போறேன்னா, மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அந்த இறைவணக்க பாடல்ல இருக்கக்கூடியதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே செயல்படுத்த முடியும். இதை போய் கோரிக்கையாகலாம் வைக்க வேண்டியதில்லை. நான் இப்போ உங்களை ஒரு விளக்கத்துக்காக நான் எல்லார்கிட்டையும் இதை சொல்றேன். இதை வந்து நான் கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, கோரிக்கை வைக்க முடியாது. அதுல அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு பயந்துகிட்டு இங்க ஓடி வந்தா குன்றத்தூர்ல இப்ப நிர்வாகத்தை கையில கொடுத்தாங்க. அந்த குன்றத்தூர்ல நிர்வாகத்தை கையில கொடுத்ததுமே நான் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அம்மையார் காலமாயிட்டாங்க. பயிற்சி எடுத்துட்டு பயிற்சியை முடிச்சுட்டு பாத்ரூம் போனாங்க, அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே ஒரு சிக்கலாகி வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு மிகவும் உதவியாளராக இருந்த ஒரு அன்பர் தவறாம வந்து ஜனம் நல்ல தவங்களை செய்து அந்த பெட்ஷீட் விரிச்சு எல்லா விளக்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் முன்னாள் வரைக்கும் செஞ்சார், மறுநாள் காலமாயிட்டார். அப்படியே காலையில கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு போகணும்னு சொல்லிட்டு சரிங்க 10:30 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 படுத்தவர், 10:00 அவங்க எழுப்புனா எழுந்துக்கல. அதே மாதிரி தான் நம்ம துரைராஜய்யாவும் அப்படிதான், உலக சமாதான திட்டத்தை நடத்திட்டு 1ஆம் தேதி பஹ்ரைன்ல வீட்டுக்கு வந்து படுத்தவர் அப்ப காலமாயிட்டாரு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு எனக்கு ஒரு சிக்கலாக அது அமைந்திருக்கிறது. அதனால நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு ஒழிய குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அல்லது நீங்க யாராவது இதை பத்தி செய்யணும் அப்படின்றதும் நினைக்காதீங்க. எல்லாம் வல்ல தெய்வம், அது எங்கும் உள்ளது நீக்கமர. அந்த தெய்வம் இதுதான், கிறிஸ்டியானிட்டி தான், ஒரு இந்து மதம் தான். அந்த இந்து மதத்துல எத்தனை பிரிவு, வைணவம் சைவம், வைணவத்துல இந்த நாமம் அந்த நாமம், சைவத்துல சிவன் பார்வதி விநாயகர் முருகர், இப்படி பல விளக்கங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால சரியான முறையில இறைவனை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியல. எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் வல்லமை உடையது. அந்த வல்லமையை பற்றி சிறப்பாக தெய்வத்தினுடைய இயற்கையினுடைய வல்லமையை பற்றி 4 அருட்பேராற்றல் காலம், அருள் பெரியது ஆற்றலுடையது காலம் என்று விளக்கியிருக்காரு. அதை அந்த எல்லாம்ல முடிஞ்சு போயிடும். வல்ல தெய்வம் அது, அந்த ஒரு வார்த்தைய எல்லாம் வல்ல தெய்வம் அவர்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேரு. ஆனா அது என்று சொல்றது தத்துவத்தினுடைய வேதத்தினுடைய விளக்கம். அது அது என்றுதான் வேதத்துல சொல்லப்படுகிறது. எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே. அப்ப என்ன அர்த்தம், இது நீங்க காதுல கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ இதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கங்க. சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு இது என்னன்னா, உன்னையே நீ அறிவாய், அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எவர் சொன்னதையும் கேட்காதே, ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டுப்பார். கிடைத்த உன்னுடைய செய்திகளை ஆராய்ந்து முடிவை நீ மட்டுமே எடு. இதனுடைய அடிப்படையில் தான் இந்த பாடல்ல கூட, எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயம் ஆய் சிந்தித்தே தெளிவாய். சுயம் ஆய்க்கே கூட 2 அர்த்தம் இருக்குது, நீங்களாகவே அர்த்தம் இல்ல, அர்த்தம் ஒண்ணு இறைவனாகவே நீங்க ஆயிடுங்க.
சுயம் ஆய், நீங்களே இறைவனாக நினைச்சுங்க, உங்களை இறைவனாக நினைச்சுட்டு சிந்தித்து தெளிவாய். இந்த ஒரு நாலு வரிய நீங்க முழுசா கடைபிடிச்சிட்டீங்கன்னா சிறப்பான முறையில இறைவனை அறிந்து கொள்ளலாம். அத மகரிஷியே பாராட்டுறாரு, இந்த நாலு வரிய நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க சிறப்பானவர்களாக ஆயிடுவீங்க. அதுக்கு அடுத்த பேராவில் என்ன சொல்றார், வல்லாய். மகரிஷி நம்மளை பார்த்து வல்லாயின்றார், நாம வல்லவர்களா. ஆனா அந்த மேல இருக்கிற நாலு வரிய நாம புரிஞ்சுக்கணும்னா நாம் வல்லவர்கள் தான். வல்லாய் என்ன இயக்கம் ஏது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துங்க. கல்வி கற்றவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கல்லாதவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு கட்டாயம் உண்டு என்பதை வல்லாய் உடலின் உயிரின் சிறப்பு அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அப்புறம் சயின்ஸுக்கு போயிட்டார். எல்லாம் அணுதான், இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு முதல்ல எலக்ட்ரான் அப்புறம் புரோட்டான் நியூட்ரான் அப்புறம் கருந்துளை, இப்படி விஞ்ஞானம் சொல்லியிருக்கு. மகரிஷி கூட அதை ஜோக்கா பேரன் பையன் தாத்தா, பேரன் பேரன் அப்பா தாத்தா என்று சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில விஞ்ஞானத்தை கூட சொல்லியிருக்காரு. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அப்ப நான் யாருக்கு இந்த ஒரு பேராவே போதும், அந்த நான் யார் அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிக மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் கஷ்டம், புரிந்து கொள்றதும் கஷ்டமான ஒரு விஷயம். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியும். இத கொஞ்சத்துல நம்முடைய மாணவர்கள் மண்டையிலையும் ஏத்த முடியாது, நம்ம மண்டையிலையும் ஏத்திக்க முடியாது. இந்த ஒரே ஒரு வரிக்கு முழுசா அர்த்தம், பலவிதமான ஒரு அதிகமான தத்துவங்களை உடைய விளக்கமும் இருக்கு, சுலபமான விளக்கமான தத்துவம் இருக்கு. பூஜ்யர் ஒண்ணுக்கு அப்புறம் சைபர் இதெல்லாம் பல விளக்கங்கள் இருக்கு. அந்த விளக்கங்களை நாம புரிந்து கொண்டா அவனின் இயக்கம் அணுவாற்றல், அதாவது அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன் என்பதை தெரிஞ்சு கொண்டு அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அதுதான் நம்முடைய குறிக்கோளாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த வேதாத்ரிய விருட்ச அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.